வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் பெருமிதம். அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுலேயும் கல்வித்துறை மலர்ச்சி அடைஞ்சிருக்கு, மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன். நம்மோட திராவிட மாடல் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைந்தது. வினாடிக்கு 170,000 கன அடி திறக்கப்பட்டு வந்த நிலையில் 150,000 குறைவு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் அடுத்தடுத்த 2 மின் கோபுரங்கள் இடிந்து நீரில் அடித்து செல்லப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. நீரின் வேகம் அதிகரித்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம். செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இழுத்துட்டு போற அளவுக்கு இருக்கும், அதனால மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதோ இல்ல ஆற்றங்கரையில வந்து அன்னெசரியா போகிறதே வந்து தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆடிப்பெருக்கு தினத்தில் படித்துறை இல்லாத காவிரி கொள்ளிடம் கரையோரத்தில் நீராட தடை விதித்து திருச்சி ஆட்சியர் உத்தரவு. அம்மா மண்டபம் உள்ளிட்ட படித்துறைகளில் உரிய பாதுகாப்புடன் பொதுமக்கள் குளிக்க ஏற்பாடு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் கரை புரண்டு போடும் வெள்ள நீர். கழுகு பார்வை காட்சி வெளியீடு. டெல்டா மாவட்ட பாசனத்துக்காக கல்லணையில் இருந்து 37,000 கன அடி தண்ணீர் திறப்பு. சம்பா சாகுபடி பணிகளை முடிக்க தொடர்ந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வினாத்தாள் கையாளுதல், சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கால தாமதத்தை ஏற்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் JP Nadda ஒப்புதல். விரைவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிடமாக பார்க்கலாம் என மக்களவையில் உறுதி. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான வசதிகள் குறித்த ஆய்வை முடித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 2 கால அவகாசம். வனத்துறை சார்பில் தனியாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு.
குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா நேரில் ஆஜராக உத்தரவு. முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட 27 பேர் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் கோவில் திருக்குள படிகட்டுகள் அமைக்கப்பட்டது தொடர்பாக பரவும் செய்தி உண்மை அல்ல என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். திமுக அரசு ஆன்மீகத்திற்கு எதிரானது போல் பொய் தகவல் பரப்புவோரின் முயற்சி ஒருபோதும் பலிக்காது எனவும் பேட்டி. இந்த ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள், அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடைய நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆதாரம் இருந்தால் போலி பத்திரங்களை ரத்து செய்யலாம் என்ற தமிழக அரசின் அரசாணை ரத்து. மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கிய 77A மற்றும் 77B சட்டப்பிரிவுகளும் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்படாத நிலையில் குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் என நீதிபதி அல்லி கேள்வி. சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஆவணங்களை கேட்டு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. வழக்கின் விசாரணையை August 28 ஒத்திவைத்தது புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம். முருகனின் அடிப்படை வீடுகளுக்கு சிறப்பு பேருந்து சேவை இயக்க அனுமதி கேட்டு தமிழக அரசுக்கு போக்குவரத்து கழகம் கடிதம். நெல்லையை மையமாக கொண்டு நவ கைலாய சிறப்பு பேருந்து சேவையை இயக்கவும் திட்டம். நீர்வரத்து சீரானதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குளிக்க அனுமதி. வடதுறையின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இடையே கடும் வாக்குவாதம். பேருந்தை யார் முதலில் இயக்குவது என்பது தொடர்பான பிரச்சினையில் தகராறு. கவிஞர் வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் வழங்குகிறது மதுரை தமிழ் இசை சங்கம். 50ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேரறிஞர் பட்டத்துடன் 1,00,000 பொற்கிழி வழங்கப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மழைக்கால நிவாரணமாக 3,000த்திலிருந்து 6,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் தமிழகம் திரும்பும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம்.
நாகையில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் இருந்து காணாமல் போன 8 சிறுமிகள் சென்னையில் மீட்பு. வார்டன் திட்டியதால் ஓடிப்போனதாக கூறிய நிலையில் கவுன்சிலிங் வழங்க நாகை ADSP ஏற்பாடு. தஞ்சை மாவட்டம் வெட்டிக்காடு பகுதியில் கல்லணை கால்வாய் ஆற்றில் தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் புகார். பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகை 900 ரூபாய்க்கும் முல்லை 500 ரூபாய்க்கும் விற்பனை. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 318 பேர் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு அறிவிப்பு. 1000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 240 பேரை காணவில்லை என அதிர்ச்சி தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியிருந்த 4 பேரை 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்டது இந்திய ராணுவம். படவெட்டி குன்னு என்ற இடத்தில் சிக்கியிருந்த 2 பெண்கள், 2 ஆண்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். தெர்மல் ஸ்கேனரை பயன்படுத்தி மண்ணில் புதையுண்டவர்களை தேடி வருகிறது பேரிடர் மீட்புக் குழு. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்கி முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவு. ராணுவத்தினருடன் இணைந்து மீட்பு பணியில் இறங்கியது இஸ்ரோ. மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் உள்ள தவா அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் நட்சத்திர வீரர் ஜோகோவிச். காலிறுதியில் கிரீஸ் வீரர் ஸ்டீஃபன் ஓஸை வீழ்த்தி முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்று 51 வயது துருக்கி வீரர் சாதனை. மிகவும் சாதாரணமாக வந்து பதக்கத்தை தட்டி சென்றதைக் கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. சீன வீராங்கனை ஹீ பிங் ஜியேவிடம் 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்ந்தார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்குமா? இன்று பிற்பகல் 2:30 நடக்கும் முதலாவது ஆட்டத்தில் இரு அணிகளும் பலப்பரீட்சை. சென்னையில் ஆபர தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 அதிகரித்து 51,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,460 ரூபாய்க்கு விற்பனை.